விஜய் ஷாம் ஃப்ராங்காக சொல்லிட்டா ஃப்ராங்காக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KGF 2 அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பார்க்கறது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் ஒரு படம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு, அதோட செகண்ட் பார்ட் வருதுன்னா இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா படத்துக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் 2 பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆர்வமாக இருந்துச்சு, அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100%-200% ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லி சொன்னோம். இந்த படத்தை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்ப்போம், எப்போதுமே வரிசையாக பார்ப்போம். ஆனால் இந்த படத்தை பற்றி ஒரு படத்தை பற்றி நம்ம வந்து எனக்கு நெகட்டிவே சொல்ல தோணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த படம் தான். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி சொன்னோம். நெகட்டிவே இல்லை அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லணும். ஒரு மில்லிமீட்டர் ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு துளி அப்படி நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சாங் மட்டும் லைட்டாக இது இருந்திருக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்குமே கண்டிப்பாக ஃபீல் ஆயிருக்கும், எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னோம். மற்றபடி இந்த படம் நெகட்டிவே கிடையாது, ஃபுல் பாசிட்டிவாக ஒரு வைப் கொடுக்கக்கூடிய படம் அப்படின்னு தான் சொல்லி சொன்னேன். KGF 2 அப்படின்னு சொன்னோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை வச்சு தான் போகும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன பையன் கூட வந்து நடிச்சிருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஒரு டீ கடையில் இருக்க சீனாக கூட எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அந்த புழுதியில் வர சீனாக இருக்கட்டும், அந்த KGF மைனாக இருக்கட்டும், எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளுக்கு எப்படி அதெல்லாம் எடுத்தாங்க இந்த சினிமோட்டோகிராஃபெல்லாம் எப்படி போன் கவர்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு 2.5-3 வருஷம் ஒரு உழைப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது, எவ்வளோ நாங்கள் உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு தான் சொன்னோம். வேறு மாதிரி இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் வருது. ஏன்னா தேட்டரில் உட்காந்துருக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு சீனும் புள்ளரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். யாஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து பண்ணுன்ற இதே கிடையாது. ஏன்னா வந்து கன்னட சினிமாவில் அந்தளவுக்கு தெரியவே தெரியாது ஏதோ பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னட சினிமான்னு இதை சத்தியமாக சொல்லவே முடியாது. இந்திய சினிமா அப்படின்னு சொல்லணும், இந்திய சினிமாவை நம்மளை வந்து உலக நாடுகள்லாம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஏன்னா அந்தளவாக இந்த படம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்தமான படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டேரக்டர் இருக்கார்ல பிரசாந்த், அவர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நெல் இருக்காங்கல்ல, அவர் வந்து அவரோட உழைப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இத்தனை வருஷம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் பண்ணியிருக்காரு, அதை வந்து செகண்ட் பார்ட் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவரோட ரைட்டிங்லேருந்து ஒரு ஸ்கிரீன் பிளேலேருந்து ஒவ்வொரு விஷயமே நம்மளுக்கு தெரியுது. ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வை ஏற்படுத்தின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமே அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கண்டிப்பாக யாஷ் அவர்களுக்கு கிடைக்கணும். இந்த டேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலுக்கு இந்த படம் போகணும், அது மிகப்பெரிய லெவலுக்கு இந்த டேரக்டரும் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக கண்டிப்பாக அவங்களை வாழ்த்திக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். மியூசிக் டேரக்டர் இந்த படத்துக்கு வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூண் இந்த படத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவரோட பங்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெலோடி சாங்காக இருக்கட்டும், அந்த அம்மாவை பற்றினதாக இருக்கட்டும், டன் 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 அப்படின்னு போட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தோணுது நம்மளுக்கு சம ரவுடி ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோட எண்டில் ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன், KGF ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும், வீடியோட எண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன விஷயம் சொல்லிட்டு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ்ராஜ் சாராக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அழகாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் அழகாக நரேட் பண்ணுற மாதிரியே போயிட்டுருப்பார், சூப்பராக இருந்துச்சு, அவரோட பக்காவாக பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லணும். ஹிந்தி வில்லன் சஞ்சய் பா என்ன எனக்கு பயமாக இருந்துச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டா அப்படி என்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாயிலாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க பார்த்தீங்கன்னா நெருப்பூர் அந்த பாலத்துக்கு நடந்ததும் பார்த்தீங்கன்னா இப்படி சடலாம் விட்டுட்டு இப்படி வராது நம்ம பார்க்கும்போது ஐயா என்னையா கொலை நடுங்குதியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரண் சக்தி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா அவரோட ஆக்டிங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருக்காங்க, அவங்க முத்தாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நடிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸ்ரீநிதி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் அந்த தெனாவட்டான ஒரு ரோல் தான் அவங்க பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ஹீரோயின் வந்து கொண்டு விட்டாங்க அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி சொன்னேன். இருந்தாலும் வந்து எல்லாரும் அவங்க கூட கொடுக்கப்பட்ட கேரக்டர்களை பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணிட்டாங்க. சினிமோட்டோகிராஃபர் பா நயா பண்ணியிருக்க அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா வந்து ஒரு புழுதி பறக்குது, அந்த புழுதி வரணும், அதெல்லாம் அழகாக கேப்சர் பண்ணியிருக்கேன். கன் ஷாட் வருது, கன் ஷாட்டை மட்டும் கேட்டால் அதுக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நறுக்கு நறுக்குன்னு பண்ணியிருப்பாங்களோ ஒரு பர்ஃபெக்டாக அவங்க கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அதில் ஒர்க் பண்ண டீம் க்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முன்னேறிடுவாங்க. இந்த படத்துக்கு அவார்டு வரலைன்னா நம்ம சொல்கிறதுக்கு இந்த படத்துக்கு அவார்டெலாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டு 200 மடங்கு அதிகமாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், இதை நீங்கள் ஒன்று கணிச்சு உட்காந்துருப்பீங்க, கணிக்கவே முடியாது அடுத்து என்ன நடக்கும், இவர் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக அது பண்ணவே போட்டால் அதை விட அடுத்த லெவலில் கொண்டு போய் ஒன்று பண்ணியிருப்பாங்க. தேட்டரில் ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு புள்ளரிச்சு பார்த்த படம்னா இன்ன வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த படத்தை தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். வீடியோ எண்ணில் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதாவது என்ன சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு கேட்குறீங்க, கண்டிப்பாக தெரியுது என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா KGF 3 வருது அப்படின்னு தான் சொல்லி சொன்னேன். KGF 3 வருது. ரசிகர் வந்து எல்லோரும் வந்து ஒன்றே ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, தேட்டர்லேருந்து எல்லோரும் வந்து ஒரு சாங் மாதிரி ஒன்று வரும், அது போட்டோன்னு எல்லாம் எந்திரிச்சு வெளில போயிருவீங்க. அது போயிருக்கக்கூடாது. போனதுக்கப்புறமேட்டு தான் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்செல்லாம் பார்த்தீங்களா என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் 3 கப்பல் வரும். இவங்க இந்திய நாட்டு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற அவர் ஏன் ஃபேக்ஸ் அமைச்சு இது பண்ணார், அதை ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிக்கணும். அப்புறமேட்டு தான் ஒரு இதை நவுத்துறாங்க, KGF Chapter 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதை நீங்கள் கவனித்தீர்களா என்று கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். KGF ரசிகர் எல்லாத்துக்குமே Part 3 வருது அப்படின்னு சொன்னோம். மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய உங்கள் விஜய் ஷாம், பாய்.